السلام عليكم ورحمة الله وبركاته. ஸ்பீச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள்ட்ட நான் மிக கனிவாக வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய வீடு எங்களுடைய அமைதி காக்கிறது ஆக முக்கியம். அல்லாஹ்வுடைய வீடு அல்லாமல் இருந்தாலும் எங்களுடைய குரல் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உயர்த்தப்படக்கூடாது. அதனால தயவு செய்து மௌனமாக இருந்து இந்த பேச்சை நாங்கள் கேட்போம்டா. அல்லாஹ் தஆலா பேசுகிற எனக்கும் வார்த்தைகளை வெளியாக்குவார், கேட்குற உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். எங்களோட நேரத்தை காலத்தை நாங்கள் கொடுத்துட்டு முக்கியமான ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்காக விருப்பமான இடம் அப்பொல் விழாதில் அல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு உலகத்தில் ஆக விருப்பமான இடங்கள் தான் அல்லாஹ்வுடைய வீடு மஸ்ஜிதாக இருக்குது. அதில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுகளை கேட்கறதுக்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறோம். அதனால் ரொம்ப கவனத்தோடு ஆர்வத்தோடு தேவையோடு கேட்போம்டா. பேசுகிறவருடைய விருந்தம் அல்லாஹ் தஆலா வார்த்தைகளை வெளியாக்குவான். கேட்குற எங்களுக்கு அந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் அமல் நடத்த அதை செயல்படுத்த அது அல்லாஹ் தஆலா காரணமாக ஆக்குவான். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்துருவானா. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ். பெண்கள் தரப்புல இருந்து பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله وحده، الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله لغالية، ألا إن سلعة الله الجنة. وقال صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها مرأة الصالحة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ்வை பற்றி பேசுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தைகளை கேட்கறது, இது ஒரு இபாதத்தாக அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார். அத்தீனு அந்நசிஹா, தீன் என்றாலே அட்வைஸ், தீன் என்றாலே உபதேசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்தது ஒரு டீச்சராக, முஅல்லிம், முழு உலகத்துக்கும் வந்து மபியாக வந்து கியாமத்து வரும் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக வந்துட்டு போனார். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக வந்தார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை. கது ஜாஅகும் மினல்லாஹி நூரு வ கிதாபும் முபீன், உங்களுக்கு ஒரு புக்கும் ஒரு வெளிச்சமும் வந்திருக்கிறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புக் அல் குர்ஆன், வெளிச்சம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா பின்தி அப்துல்லா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புல நேரத்துல அந்த வீட்டுல நானும் இருந்தேன். அதாவது ஹசரத் ஆமினாவுக்கு பிரசவம் பார்த்தது நான். எப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் கையில கிடைச்சு நான் என்னுடைய கையில சுமந்தேனோ அந்த வீடு முழுக்க வெளிச்சம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. ரசூலுல்லாவுடைய வருகை பிறப்பும் வெளிச்சம், அவர்களுடைய வருகையும் வெளிச்சம், அவர்களுடைய வாழ்க்கையும் வெளிச்சம், முழு உலகத்துக்கும்
قيامت ورمريكم وليتشماها كاتي تندر بوناركل محمد الرسول الله صلى الله عليه وسلم الله أكبر இன்றைக்கு யார் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்ற ஆரம்பிப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாகத்தான் இருக்கும் டைமண்ட் எடுத்து பாருங்க அது எந்த பக்கம் திருப்பினாலும் வெளிச்சமாகத்தான் இருக்கும் நீங்க எந்த பக்கம் டர்ன் பண்ணல எந்த பக்கம் டர்ன் பண்ணாலும் மினுங்கத்தான் செய்யும் ரசூலுல்லாஹ்வை நீங்க ஒரு கணவனா பார்த்தா அதுவும் வெளிச்சம் ஒரு தகப்பனா பார்த்தா அதுவும் ஒரு வெளிச்சம் ஒரு தலைவரா பார்த்தா அதுவும் ஒரு வெளிச்சம் ஒரு டீச்சரா பார்த்தா அதுவும் ஒரு வெளிச்சம் நீங்க எந்த கோணல்ல எந்த அமைப்புல எந்த தரத்துல முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாப்பீங்களோ எல்லா தரத்துலயும் அது வெளிச்சமாகத்தான் இருக்கும் எல்லா தரத்துலயும் அது வெளிச்சமாகத்தான் இருக்கும் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைக்கு உலகத்துல யாரு கிட்ட கேட்டாலும் டென்ஷன் டிப்ரெஸ் யோசனை அதிகமாக எல்லா வகையான ஒரு கணவனுக்கு மனைவி மூலமாக டென்ஷன் ஒரு மனம் மனைவிக்கு கணவன் மூலமாக டென்ஷன் பாஸுக்கு ஸ்டாஃப் மூலமாக டென்ஷன் இந்த டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் மூலமாக டென்ஷன் உலகத்துல ஒவ்வொரு விதமான டென்ஷன் டிப்ரெஷன் நாங்க வாழ்ந்து கொண்டுதான் இருக்கோம் யாரை பார்த்தாலும் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்குது ரீசன்ட்லி அவருடைய பெரிய கம்பெனிஸ் இருக்கு கத்தர்ல எங்க இலங்கை நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து சொல்றாரு ஹசரத் எல்லாம் இருக்கு எனக்கு நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை அல்லாஹு அக்பர் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க நான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போனேன் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு எத்தனை ரூம்ஸ் ஒரு ரூம் அந்த ரூம் தான் வீடு அதுக்கு சொல்லுவாங்க ஹுஜ்ரே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தி ரூம் ஆஃப் ஆயிஷா சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் நான் உள்ளுக்கு எண்டர் ஆகி என்னுடைய கையை நீட்டினேன் ரெண்டு சுவரையும் தொடலாம் நான் என்னுடைய கையை உயர்த்தினேன் ரூஃபை தொடலாம் இதுதான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுடைய அளவு ஆனா எப்படியான வாழ்க்கை சொர்க்கத்துடைய வாழ்க்கை சொர்க்கத்துடைய வாழ்க்கை முழு மதீனாவும் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு வேர்ல்ட்ல எந்த மெட்டீரியல்ஸும் இல்லை அந்த ஹுஜ்ரே ஆயிஷால தான் தன்னுடைய வாழ்க்கைய இன்பமாக சந்தோஷமாக இனிமையாக அனுபவித்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு மெட்டீரியல்ஸ் அனைத்தும் இருக்குது வாகனம் வேணுமா வீடு வேணுமா எல்லா விடயங்களும் இருக்குது ஆனா நிம்மதி இல்லை எனக்கு நிம்மதியை தாங்க சுவிட்சர்லாந்து நாடுகள் அழகான நாடு எத்தனையோ வகையான வெரைட்டிஸான ஃபுட்ஸ் இருக்குது எத்தனையோ பிராண்டட் வாட்சர்ஸ் நீங்க பார்த்தா சாக்லேட் எல்லா வகையிலையும் ஆக உயர்ந்திருக்கு ஏன் மனித உரிமை சங்கம் அங்கத்தான் இருக்குது ஜெனீவா எல்லா விதத்திலையும் டாப் லெவல்ல இருக்குது ஆனா எவ்ரி சிங்கிள் வீக் சூசைட் நடக்கு தற்கொலை செய்யலாம் எவ்ரி சிங்கிள் வீக் அல்லாஹ் அழகான நாடு மற்றது இங்கே இருந்தாலும் ஹோம்லெஸ் இருக்கிறாங்க அங்கே ஹோம்லெஸ் இல்லை ஹோம்லெஸ் கொண்டாட வெல் ஏற்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒருத்தரும் இல்லை ஆனா எப்படி சூசைட் நடக்கு எல்லா வேர்ல்டு மெட்டீரியல்ஸும் இல்லை இருக்குது ஆனா நிம்மதி இல்லை நிம்மதி எதுல தேடணுமோ அதுல தேடல அதனால இன்றைக்கு அதைதான் நியூயார்க்ல ஒருத்தரை சந்திச்சேன் அவர் சுவிஸ்ல இருந்து மூவாக இருக்கிறார் நான் கேட்க ஏன் சுவிஸ்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு இங்கே வந்தேன் ஆனால் நியூயார்க் லைஃபும் கொஞ்சம் ரஷ்யா தான் இருக்கு இப்போ கனடா மூவ் ஆக போறேன் நான் சொன்னேன் உங்களுக்கு ஒருத்தர் கப்பில் டீ ஒரு கப் தான் அதுக்கு இனிப்பு இல்லை அதுக்கு இனிப்பு இல்லை நீ இவர் என்ன செய்யறாரு சீனியை போடாம பிளாஸ்டிக் கப்ல இருந்து ஒரு மக்குக்கு மாத்துறாரு இனிப்பு வருமா அந்த மக்கில் இருந்து குளிச்சு பார்க்குறாரு இனிப்பு இல்லை அந்த இனிப்புல அந்த மக்கில் இருந்து ஒரு சில்வர் கப்புக்கு மாத்துறாரு சில்வர் இனிப்பு வர்றது இல்லை அந்த சில்வர்லேருந்து கோல்டு கப்புக்கு மாத்துறாரு கோல்டு அதுலேயும் அதுலேருந்து ஒரு எமரால்டு கப்புக்கு மாத்துறாரு கப்பில் தரங்களில் உயர்ந்து கொண்டே போகும் கப் ஆனால் டேஸ்ட் வரல டேஸ்ட் வருமா வராது என்ன செய்யணும் சிம்பிள் சுகரை போட்டுறேன் சுகரை போட்டு நீங்க சிரத்தையில குடிச்சாலும் கல்லு பாத்திரத்துல மண்பாண்டத்துல குடிச்சாலும் அது இனிப்பாக இருக்கும் இன்றைக்கு இடத்தை மாத்துறாங்க வீடுகளை மாத்துறாங்க ஆனா தன்னை மாத்துறதுக்கு ரெடி இல்லை தன்னுடைய வாழ்க்கையில குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லா என்ற சுகரை போட்டுட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை இனிப்பாக ஆரம்பிக்கும் உங்களோட கணவன் மனைவியுடைய தாம்பத்திய வாழ்க்கை இனிப்பாக ஆரம்பிக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்குள்ளே உள்ள குடும்ப வாழ்க்கை இருப்பாக ஆரம்பிக்கும்
உங்களுக்கும் உங்கள ஸ்டாஃபுக்கும் இடையில் உள்ள கம்பெனி வாழ்க்கை இனிப்பாக ஆரம்பிக்கும். உங்களுக்கும் உங்கள ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில் உள்ள எஜுகேஷன் வாழ்க்கை இனிப்பாக ஆரம்பிக்கும். இன்றைக்கு கப்பை மாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் எதை எதுக்கா எது எதை எந்த இடத்துல சுகரை போடணும் அதை போல இல்லை, நாங்கள் இடத்த மாற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சொல்லலாம், நான் அங்கேருந்து மூவாவினேன், அங்கே லைஃப் ரஷ்ஷாக இருக்குது, சரியான ஒரு அமைப்பு ஒன்று இல்லை, லெட் மீ மூவ் டு கனடா. இது ரமதான் விஷயம், 2 years ஆகும். என்ன சொல்ல வரேன்னா, எங்கட வாழ்க்கையில எதை உருவாக்கணுமோ அதை உருவாக்காம முழு வாழ்க்கையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டே ஏன் ஸ்ட்ரெஸ், ஏன் நிம்மதி இல்லை, ஏன் கஷ்டம். குர்ஆன்ல ஒரே ஒரு வார்த்தை, வமன் அஅரதா அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத தங்கா. யார் எங்கட வாழ்க்கைய எங்கட அட்வைஸ எங்கட கட்டளைய நிராகரிச்சாங்களோ அவங்களுக்கு நாங்க உலகத்துல நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். நெருக்கடியான வாழ்க்கை யாருடைய வார்த்தை, வமன் அஅரதான் திக்ரி, யார் எங்களுடைய திக்ர, திக்ர் அட்வைஸ், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், யார் இதை விட்டும் தூரமாகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில நெருக்கடியான வாழ்க்கை உண்டா. இன்னைக்கு எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை. யூ கேன் பை அ ஹவுஸ் நாட் ஹோம், யூ கேன் பை அ பெட் பட் நாட் ஸ்லீப். எல்லோரும் கம்ப்ளைண்ட், பேங்க் பேலன்ஸ் ஹை லெவல்ல இருக்குது, ஆனா கால் பண்ணி சொல்லுறாங்க நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. கோவிட்ல என்னத்தை ஹெல்ப் ஆகிச்சு, உங்களோட பேங்க் பேலன்ஸ் எந்த பிரயோஜனமும் அளிக்கல, உங்களுடைய வீடு வாசல் எந்த பிரயோஜனமும் அளிக்கல. வீட்டுல லாக்டவுன்ல இருக்கிறாரு, எனக்கு ஒரு லோஃப் ஆஃப் பிரெட் எடுக்கணுமா, எனக்கு ஒரு ரொட்டி ஒன்று எடுக்கணுமா, ஏன் நான் உயிர் வாழ்றது, இந்த சேர்த்து வச்சு அனைத்தும் இருக்கேப்பா, இதுதானே நீ உலகத்தில் காட்டுற, ஒன்றும் செல்லுபடியாக. இப்ப என்ன உயிர் வாழ் வைக்கிறதுக்கு ஒரு பீஸ் ஆஃப் ரொட்டி வேணும், எனக்கு ஒரு ரொட்டி துண்டு வேணும், இல்லையா இந்த முழு சொத்துக்கு நடுவில் நான் இறந்து போயிடுவேன், இறந்து போயிடுவேன். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரைக்கும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் காட்டிட்டு போனார். இதைத்தான் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அன்பு கட்டளை, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க தீன்ல கம்ப்ளீட்டா நுழைஞ்சிக்கோங்க. காஃபா நாட் அ ஹாஃபா, காஃபா நீங்க கம்ப்ளீட்டா நுழைங்க, ஹாஃபா நுழைஞ்சி ஒரு கால் அங்க ஒரு கால் இங்க வச்சிருவாங்க. நீங்க கம்ப்ளீட்டா தீனுக்கு நுழைவீங்கடா, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான அழகான வாழ்க்கையை தருவான். எப்படியான வாழ்க்கை, ஹயாத்தன் தையிபா. குர்ஆன் சொல்ல ஹயாத்தன் தையிபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் எப்படி ஆண்களுக்கும் நபியாக வந்தார்களோ பெண்களுக்கும் நபியாக வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆண்களை தீனுக்கு பாவித்தார்களோ பெண்களையும் பாவித்தார்கள். இதுதான் ஹிஸ்டரி சொல்லுது. முதல் முதல்ல ரசூலுல்லாஹ் இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஒரு பெண்மணி, சையிதா கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. முதல் முதல்ல இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அர்ப்பணிச்சதும் ஒரு பெண்மணி, சுமையா. இது ஹிஸ்டரியில மறக்க முடியாதது, அழிக்க முடியாது. தன்னுடைய வாழ்க்கை செயல்களை பார்த்து முதல் முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுறது ஒரு பெண்மணி கதீஜா. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடத்துல வாழ்ந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்குல ஹஜ்ரத் கதீஜாவை ஞாபகம் வரும், கதீஜாவை ஞாபகம் வரும். ஞாபகம் வர நேரத்துல சில நேரம் ஒரு பெண் வருவா, வந்த நேரத்துல சாப்பாடு சமைச்சு அந்த பெண்ணுக்கு கொடுத்து அனுப்புவான். ஆயிஷா கேப்பா, யார் அந்த பெண், அவ கதீஜாவுடைய டைம்ல எங்கள்கிட்ட வந்து போவா, எங்களோட தொடர்பு இருந்துச்சு, அவ எங்களோட வீட்டுக்கு வருவா, கதீஜாவுடைய டைம்ல அவ கதீஜாவுடைய தொடர்பு வீட்டுக்கு வந்து போவா, அதான் நான் அனுப்பி வைக்கிறேன் சாப்பாடு. ஆயிஷா கேப்பா, உங்களுக்கு கதீஜாவை மறக்கவே இல்லைதான். ஆயிஷா மனைவி மாறு கொஞ்சம் பொறாம வரதான் செய்யும், அது இயல்பு. கேட்டாங்க, ஆயிஷா அவள் எப்படி மறக்கிறது, அவள் எப்படி மறக்கிறது. ஆமனத் பி இது கஃபரனியாஸ், எல்லோரும் என்ன நிராகரிக்கிற நேரத்துல ஆயிஷா அவத்தான் முத முதல்ல என்ன ஈமான் கொண்டா, முத முதல்ல ஈமான் கொண்டா. அன் ஃபகத் பி இது ஹர்ரமனி அன்னாஸ், எல்லோரும் என்ன துரத்துற நேரத்துல அவத்தான் தன்னுடைய முழு சொத்தையும் எனக்கு செலவழிச்சா, அவத்தான் எனக்கு முழு சொத்தையும் எனக்கு செலவழிச்சா.
وصدقت به إذ كذبني الناس عائشة إنه ملو كدنبمو إنه بيّن இது சொல்லற நேரத்துல இவர் கொண்டு வந்து இவர் பேசுற வார்த்தைகள் ஒன்றும் இல்லை இது ஒரு சும்மா பேசுறாரு இவர் ஒரு சூனியக்காரன் சொல்லற நேரத்துல என்ன உண்மைப்படுத்தின முதல் மனிதர் அவர் தான் ஆயிஷா அவளை எப்படி மறக்கல எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய கணவனுடைய சந்தோஷத்துக்காக உழைப்புக்காக அவருடைய முயற்சிக்காக வேண்டி அர்ப்பணிச்சா எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் 25-40 ஆனாலும் அங்க நபுவத்துடைய ஆயத்துகள் இறங்குது நபிப்பட்டம் கொடுக்கப்படுது அவர் மலையில இருக்கிறாங்க சாப்பாடை கட்டி கொண்டு 55 வயசு தன் அந்த மலைக்கு மேலே ஏறி வயோதிப்பம் வீக்னஸ் ஆனாலும் சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க தன்னுடைய முழு சொத்தையும் ரசூலுல்லாவுடைய தீன உருவாக்குறதுக்காக செலவழிக்கிறான் செலவழிக்கிறான் அப்படியான பெண் எப்படி மறக்கேடும் லாயல் பார்ட்னர் எல்லா நிலைமையிலையும் எனக்கு உதவியாக இருந்தா அவ எதையுமே பொருட்படுத்தல அவர் எதையுமே பெரிதாக கருதல கடைசி நேரம் கூட அவ என்ன பத்தி தான் உரைப்பானா அவ என்னத்தை பொறுப்பத்த உரைப்பான் இதைத்தான் உலமாக்கள் இருக்கிறாங்க அவர் அவர்களுடைய நிக்கால் எரிக்க கூட வேற எந்த பெண்ணையும் சொல்லல்லா செல்லும் திருமணம் முடிக்கல எந்த பெண்ணையும் திருமணம் முடிக்கல சொல்லிட்டு சொன்னாங்க ஆயிஷா அவன் மூலமாத்தான் எனக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிச்சு அவள் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிச்சு இதை எல்லா விடயத்திலையுமே அவ பொறுமையாக அருமையாக இரக்கமாக இருந்தா இன்றைக்கு மனைவி செல்வந்தராக இருப்பா நாங்க ஏழையாக இருப்போம் ஏதோ ஒரு சொத்து விஷயத்தை பாவிச்சிட்டு கொஞ்ச நாள் போக்கல இது எங்க அப்பா வாங்கி தந்தது இது எங்க அப்பா கிஃப்ட் பண்ணது அவளுக்கு இதோ ஒரு விஷயத்துல நாங்க குத்தி காத்திருவோம் ஆனா அவளுடைய முழு சொத்தையும் செலவழிச்சது ஒரு நாளும் நீங்க என்னுடைய பணத்துல தான் உங்களுடைய தீன முன்னேற்றிங்கிற ஒரு வார்த்தை பாவிக்க ஒரு வார்த்தை பாவிக்க இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஸ் பண்றதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இருந்துச்சு கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே எங்களுடைய வாழ்க்கையில இந்த 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 அமைப்புகள் தான் உருவாகும் எப்போது நாங்க இதுகள் இந்த இந்த செயல்களை எங்களை வாழ்க்கையில நாங்க எதிர்க்க ஆரம்பிப்போமோ சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தீனுடைய முன்னேற்றம் எல்லா வகையிலையும் ஹஜரத் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தான் அதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு கவலையையும் ஆச்சரியத்தையும் கொடுத்துச்சு அவர்களுடைய பிரிவு எந்த அளவுக்கு மிஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அவர்கள் மக்காவுக்கு போகிறாங்க ஃபத்தஹ் மக்காவுடைய டைம் ஹஜீன் ஹஜீன் என்றால் ஹசரத் சையிதா கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தங்கியிருந்தேன் அவர்களுடைய வீடு இருக்கிறது மக்கள் ஆஃபர் பண்ணுறாங்க அவங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் தங்குறதுக்கு எங்களுடைய வீடு இருக்குது அந்த ஏற்பாடுகள் இருக்குது நீ அங்கே தங்கி கொள்ளலாமே என்று சொல்கிற நேரத்தில் அவர்கள் சொல்கிறாங்க ஹஜீன் எந்த இடத்துல ஹதீஜா தங்கியிருந்தாவோ அந்த இடத்துக்கு தான் நடந்தாங்க இந்த அளவுக்கு மிஸ் பண்ண காரணம் என்னதுண்டா அவர்கள் நடந்து கொண்ட முறை அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு பெண் எப்போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவளாக மாறுவாவோ எப்போது தன்னுடைய கணவனுடைய சந்தோஷத்துக்கு உட்பட்டவளாக மாறுவாவோ அப்போது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவளாக மாறுவோம் பொருத்தத்துக்குரியவளாக மாறும் எப்போது கணவனுடைய சந்தோஷத்தை விட்டும் தூரமாகிடுவாவோ அப்போது அந்த பெண் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் ஆளாகிடுவான் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆகப்பெரிய பாடல் இதை ரசூலுல்லாஹ் ஒரு அட்வைஸாக விளங்கப்படுத்தினாங்க நான் யாருக்கும் யாரு யாருக்கும் யாரும் சஜதா செய்ய முடியாது அப்படி சஜதா செய்யணுமாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் அவருடைய கணவனுக்கு சஜதா செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் ஏன் அந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்படுற விடயத்தில் ஆக முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு தன்னுடைய மனைவிடம் இருக்கு தன்னுடைய மனைவிடம் இருக்கு அதனால மனைவிமார்களை எவ்வாறு தயார்படுத்தணும் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை அமையணும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக காட்டினார் ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் பண்ணுறாங்க பண்ணிட்டு சொல்லுறாங்க யார் எந்த மனைவி கணவனை நல்லவன் சொல்றாவோ அந்த மனைவி அந்த கணவன் தான் அல்லாஹ்விடத்திலே நல்லவன்
خياركم وخياركم لأهله நான் என்னுடைய மனைவிக்கு நல்லவன் அப்படிங்க ரசூலுல்லாஹ் நம்ம இப்போ இது இங்கல நம்ம மனைவிமார்க்கு கேள்வி பட்டுச்சுடா ஓஹோ பாத்தீங்களா நாங்க தான் நல்லா சொல்லணும் அப்பதான் அல்லாஹ்வுக்கு நல்லவன் அப்படி இப்படிந்து அங்க பெரிய தமாலாகிரும் ஆனா என்ன நடந்துச்சு சஹாபி பெண்மணிகள் அப்படியே போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யா ரசூலுல்லாஹ் நீங்க சிறந்த ஆணை பத்தி சொன்னீங்க ஆனா சிறந்த பெண் யாருன்னு சொல்லலே அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் நீங்க சிறந்த ஆண் யாரு யாரு மனைவிக்கு நல்லவனோ அவன் தான் அல்லாஹ்வுக்கும் நல்லவன் சொன்னீங்க ஆனா சிறந்த பெண் யாருன்னு சொல்லலையே அத சொல்லுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் யாரு இந்த பெண் தன்னுடைய கணவன் பார்க்கிற நேரத்துல தன்னுடைய கணவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாவோ அவதான் அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான பெண் இதா நதரத் ஃபஸர்ரத் பிஹி அவளை பார்க்கிற நேரத்துல சந்தோஷம் உண்டாகும் நாம விளங்கிக் கொள்ளணும் இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு டீச் பண்ணதுன்னா முழு வாழ்க்கையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்து போயிட்டார் இன்றைக்கு எங்களுடைய அலங்காரமாக இருக்கலாம் ஒரு பெண் அத்தர் பூசணும் வாசம் இல்லாத அத்தர் ஒரு ஆண் அத்தர் பூசணும் வாசம் உள்ள அத்தர் பெண் ஒரு பெண்ணுடைய அத்தருடைய அடையாளம் விளங்கணும் ஆணுடைய அத்தருடைய அடையாளம் விளங்கக்கூடாது என்ன அர்த்தம் முதலாவது பெர்ஃபியூம் அந்த வாசம் இருக்குது அது எந்த ஆணுக்கும் போகக்கூடாது ஆணுடைய வாசம் அது எல்லாருக்கும் போகணும் அவர் மஸ்ஜிதுக்கு வராது அவர் வாசம் வச்சுக்கிட்டா போகணும் ஆனா அத்தருடைய அடையாளமுடைய அர்த்தம் என்னன்னா மேக்கப் தன்னுடைய அழகு தன்னுடைய அழகு வந்து ஆண்களுக்கு மேக்கப் இல்லை ஆனா பெண்களுக்கு இருக்குது ஆனா யாருக்கு அந்த மேக்கப் கணவனுக்கு தான் கணவனுக்கு தான் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சஹாபா பெண்மணிகளுடைய வாழ்க்கை எப்படின்னா எது இருக்குதோ அதை வச்சு தன்னை சம்பூர்ணமாக அலங்கரிச்சு தன்னுடைய கணவர் மாற வரவேற்றுவாங்க இன்றைக்கு எங்களை வீட்டில் அந்த வரவேற்ற முறை எவ்வாறு இருக்குது கவலைக்குரிய விஷயம் நியாஸ் மௌலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாரு நாங்க கணவன் ஜப்புக்கு போற நேரத்திலேயே மனைவி கிச்சன் மனைவி கிச்சன் நான் போய் வரேன்மாண்டா அவகிட்ட வந்து போய் வாங்கன்றுவா அப்பயும் வெங்காய வாசம் வீட்டுக்கு திரும்பி வருவார் ஆபீஸ்ல இருந்து அதுக்கு பின்னால வார நேரத்துல சமைச்சுக்கிட்டு இருப்பான் வாங்க ஒரு கையில ஸ்பூன் இருக்கும் வாங்க அப்பயும் வெங்காய வாசம் இதே சொல்லுறேன்னு சொன்னா எவ்வாறு அழகுப்படுத்தணும் எவ்வாறு தன்னை அலங்கரிக்கணும் யாருடைய முன்னால் அலங்கரிக்கணும் சுபஹானல்லாஹ் சஹாபா பெண்ணும் பெண்மணிகளுடைய வாழ்க்கை தன்னுடைய முழு வாழ்க்கையுடைய அலங்காரம் கணவனுக்கு இது அலங்காரம் எங்க ஆரம்பிக்குது வீட்டுல எல்லாம் நார்மலா இருப்பாங்க எப்ப வெட்டிங் ஹவுஸ் வந்ததுமோ அவங்க அலங்காரம் ஆரம்பிக்கும் யாருக்கு அலங்காரம் காட்டு உங்களுடைய அலங்காரம் யாருக்கு உங்களுடைய அலங்காரம் உங்களுடைய கணவனுக்கு ஏன் ஷரியத் எந்த அளவுக்கு சொல்லிருந்தா தன்னுடைய மகனுக்கும் அழகாக இருக்கும் அலங்காரமாக இருக்கும் தன்னுடைய கணவன் வீட்டுல வீட்டுல தன்னை அலங்கரிச்சிருக்கும் வீட்டுல தன்னை அலங்கரிச்சு இது வீட்டுல அலங்கரிக்காம இருந்து இது நான் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை சொல்றேன் இது சிரிக்கிறதோ இது ஜோக் அல்ல வீட்டுல அவர் அலங்கரிக்காம இருந்து அவ எப்பயுமே ஒரே மாதிரிதான் இருக்கிறார் இவர் என்ன செய்வாரு வீட்டு ஜப்புக்கு போவாரு ஜப்புக்கு போனா ஜூலியா ஜிலினா எல்லாம் வருவாங்க ஃபுல் மேக்கப் பண்ணி அப்ப இவருடைய கவனம் எங்க போகும் தந்த மனைவியை விட்டுட்டு வேற எங்கதான் போகும் தந்த மனைவியை விட்டுட்டு கவனம் வேற எங்கதான் போகும் ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு மனைவியா பாக்குற நேரத்துல அவருக்கு சந்தோஷம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படணும் இதுதான் ஒரு சிறந்த பெண் என்பதாக உயிரினமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சொல்லிச்ச ரெண்டாவது அட்வைஸ் சொன்னாங்க ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய வீட்டை விட்டு அனுமதி இல்லாம வெளியே போகவும் மாட்டா வீட்டுக்கு யாரையும் கணவனுடைய அனுமதி இல்லாம அனுமதிக்க மாட்டான் எந்த அளவுக்கு ஷரியத் சொல்லுதுண்டா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தன்னுடைய வாப்பாவாக இருக்கலாம் தன்னுடைய சகோதரனாக இருக்கலாம் அல்லது தன்னுடைய ஒரு பெண்ணாக இருக்கலாம் அவருடைய அனுமதி இல்லாம வீட்டுக்கு அனுமதிக்கவே முடியாது ஆ நேரத்தோட பெர்மிஷன் கேட்கலாம் இப்படி வராங்க எங்க ஃபேமிலி வராங்க நாங்க அனுமதிக்கலாம் தாராளமா அனுமதிக்கலாம் அப்படி இல்லாம வீட்டுக்கு அவருடைய அனுமதி இல்லாம யாரையுமே அனுமதிக்க முடியாது இஸ்லாம் இதுதான் நான் இஸ்லாத்தை விளங்கியிருக்கிறது என்னது ஒரு பெண்ணை பார்த்து இரவெல்லாம் தஹஜ்ஜத் தொழுகிற கூடியவள் சிறந்த பெண் என்று சொல்லல இரவெல்லாம் தஹஜ்ஜத் தொழக்கூடியவள் சிறந்த பெண் என்று சொல்லல
நோன்பு வருட முழுக்க நோன்பு பிடிக்க முடியாது. சிறந்த பெண் என்று சொல்லல, சிறந்த பெண் யாரு? தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவள, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட. இந்த வார்த்தைகள்ல நாங்க அனுசரிச்சு போறதன் மூலமாக, இந்த வாழ்க்கையை எங்க வாழ்க்கையில பின்பற்றி போற மூலமாக அல்லாஹ் சந்தோஷத்தை தான் நான் உருவாக்குவான் தவிர வேற எந்த பிரச்சனையும் உருவாக. மூணாவது விடயம் என்ன சொல்லியிருப்பாங்க? இரவு முழுக்க தஹஜ்ஜத் தொழுகிறவன் சொல்லல, சொன்னாங்க நோன்ப கூட சுன்னத்தான தொழுகையை கூட கணவனுடைய அனுமதி இல்லாம செய்யக்கூடாது. சுன்னத்தான நோன்புதான், நோன்பு என்னது? ஆக விருப்பமான அமல்கள் ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா. ஆனா சுன்னத்தான நோன்பு வைக்கிறாவா, அவ கணவனுடைய அனுமதிகளை தான் வைக்கணும். ரெண்டு லக்கா துஹா தொழுக, ஏச்சமான தொழுக. கணவன் சொல்லுறாத எனக்கு தேவை இருக்குது, என்னுடைய இந்த தேவை இருக்குதுன்னா அவன் துஹா தொழுகையை விட்டுட்டு கணவனுடைய தேவையை தான் பூர்த்தி செய்யும். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா குளிர்காலம் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எழுப்புறாங்க, தஹஜ்ஜத்தை தொழுகிறாங்க. அதே நேரத்துல ஹசரத் அலி ரதியல்லாஹு எழுப்புறாங்க, எழும்புற நேரத்துல உடனே தன்னுடைய தொழுகையை விட்டுட்டு கணவன் இடத்துல வராங்க. ஃபாத்திமா நீங்க தஹஜ்ஜத் அல்லவா தொழுது கொண்டிருந்தீங்க, இல்ல என்னுடைய வாப்பா சொல்லியிருக்கிறாரு கணவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி, கணவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் இபாதத்தை விட்டுட்டு நான் உங்கள்கிட்ட வந்தேன். ஒரு முறை இம்ரான் பின் ஹுசைனோட ஃபாத்திமாவை விசிட் பண்றதுக்காக வேண்டி போறாங்க, கதவை தட்டுறாங்க, கதவை திறக்கிறாங்க. இல்ல ஏம்மா கதவை திறக்குறீங்க? இல்ல வாப்பா, கதவை முகத்தை மூடுறதுக்கு உண்டான ஒரு துணி வந்து எனக்கிட்ட இல்ல, நீங்க இம்ரான் பின் ஹுசைனோட வந்திருக்கிறீங்க, அதனால எனக்கு வந்து திறந்து கொள்ள இயலாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேலிருந்த போர்வை எடுத்து கதவை திறந்து உள்ளுக்கு வீசுறாங்க. ஹஸரத் ஃபாத்திமா அதை மூடிக்கொண்டு வந்து கதவை திறக்கிறாங்க. இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. எளிமையில அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிம்பிளாக இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை வார நேரத்துல அவர்கள் அதுக்கு எந்த மாற்றமும் செய்யல, ஆகியவ் பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ணல, பிரச்சனையா தனக்குள்ள வச்சு கொள்ளுவாங்க, அல்லாஹ்விடத்துல முன்வைப்பாங்க. இன்னைக்கு சின்ன ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா, நீங்க என்ன இப்படி இப்ப சொல்றீங்க, எங்க அப்பா இதவித பொறுமதியான ஜுவலரி தான் எனக்கு கொண்டாந்து தருவார், எங்க அப்பா இதவித பொறுமதியான சாலை தான் எனக்கு தந்திக்கிறார். சாதாரண ஒரு வார்த்தையில கணவனுடைய முழு அன்பையும் உணர்ச்சிடணும். அல்லாஹு அக்பர். உலகத்துல யாரு சிறந்த பெண் தெரியுமா? இப்ப ஹதீஜா ஆயிஷாவெல்லாம் கொண்டு வரணும். இப்ப இந்த டைம்ல உலகத்துல ஆக சிறந்த பெண் யாரு? தி பெஸ்ட் வுமன் ஆஃப் திஸ் டைம். Who is the best woman of this time? Solla mudiyuma yaarukku? Dad. Solla pa. Unga dhaan kekkuren. The best woman of this time. The best woman of this time, the woman that speaks in navigation. Ha? Neenga location la poruvingala? Potone take a right, take a left. Ava konja doora pokala. Take a second exit. நீங்க first exit இருக்கிறீங்க. அந்த பெண்ண உங்களுக்கு கோச்சி கொடுவாள். She'll get mad. No, she will reroute you. Take a second left. நீங்க first left இருக்கிறீங்க. உங்களுக்கு கோச்சி கொடுவாள். நீ என்ன பேச்ச கேக்குறல? I'm not going to guide you. அவ சொல்லுவா, okay, take a second left. Reroute you. எப்போ உங்களோட வாழ்க்கை reroute ஆக இருக்குமோ, வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். Reroute one another. Many couples in the world sharing common roof, living different life. Very sad to say. மிச்ச கவலைக்குரிய விஷயம், ஒரே ரூஃப்ல தான் வாழ்றோம், ஆனா different opinion, வேற வேற கருத்துகள், வேற அமைப்பு வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேற வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் ஆயிஷா எப்ப கோபமாக இருக்கிறா, ஆயிஷா எப்ப என்னோட சந்தோஷமா இருக்கிறா, எப்ப என்னோட சந்தோஷமா இருக்கிறாவோ முஹம்மதின் ரப்பின் மீது சத்தியமாக சத்தியம் பண்ணுவா, எப்ப என்னோட கோபமாக இருக்கிறாவோ இப்ராஹிம் ரப்பு மீது சத்தியமாக சத்தியம் பண்ணுவேன். எவ்வளவு அழகான வாழ்க்கை, தனிமையில போறாங்க ஒரு பயணம். ஆயிஷா ரேஸ் ஒன்று ஓடுவோமா? அல்லாஹ் மனைவியை எவ்வாறு சந்தோஷப்படுத்தணும், ஒரு மனைவி கணவனுக்கு பொருத்தமானவனாக எவ்வாறு மாறணும் என்பதையும்,
அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு போயிட்டான். ரேஸ் ஓடினோம். முதல் ரேஸ்ல ஆயிஷா என்ன முந்திட்டா, இன்னொரு டைம் ரேஸ் வச்சோம், அதுல நான் ஆயிஷாவை முந்தித்தேன். ஏந்த ஆயிஷா கொஞ்சம் உடம்பு வச்சிருந்தா, உடம்பு வச்சிருந்தா. கண்ணியத்துக்குரிய அன்பாந்த சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகிய திருமண வாழ்க்கை, இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. அதனால அமலாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், கணவனுடைய அனுமதி இல்லாம உங்களுக்கு வேற எதுவும் செய்ய முடியாது. ஆனா இந்த வாழ்க்கையை நீங்க ஃபாலோ பண்ணிக்கொண்டு சுபஹானல்லாஹ் நீங்க அல்லாஹ்வை சந்திப்பீங்கன்னு சொன்னா, கியாமத்துடைய நாளையில இந்த பெண்ணுக்கு தான் ஆக உயர்ந்த அந்தஸ்த். சொர்க்கத்துல சொர்க்கத்துடைய சிறப்புகளை பத்தி பேசும் பொழுது சொர்க்கத்து கன்னிகளை பத்தியும் குர்ஆன் பேசுது. ஹூர்அயின், கண் அழகிகள், அவ்வளவு அழகு அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஆனா இந்த எல்லா அழகிகளையும் விட ஆக சிறந்த பெண் தான் உலகத்துல உங்களுக்கு மனைவியாக இருக்கிறார். லண்டன்ல பயான், சொர்க்கத்துடைய கன்னிகளை பத்தி பயானை முடிச்சுட்டு கடைசியில பயான் சொன்னாங்க, ஒரு பெண் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மனைவி சரியாக வாழ்ந்து சாலிகான பெண்ணாக இருந்தா அதே மனைவி தான் சொர்க்கத்துல உங்களுக்கு மனைவி. ஒரு மயான முடிச்சுட்டு வாராம ஒருத்தர் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறார், கவலையோடு உட்கார்ந்து. அதுக்கப்புறம் மொலனவன் செஞ்சார், மொலன் சாப் மே போத் பரேஷான், மே போத் பரேஷான். சொன்னாங்க, அனுப்பும் பொழுது உலகத்துடைய குவாலிட்டியோட அனுப்ப மாட்டான், ஆகிரத்துடைய குவாலிட்டியை கொடுத்து தான் அனுப்புவான். அனைத்து நலவுகளையும் அனைத்து அஹ்லாக்குகளையும் கொடுத்து அவளை உங்களுக்கு சொர்க்கத்திலே மனைவியாக்கி தருவா. அவ அங்க சிறந்த பெண்ணாக இருப்பார். நினைத்துக்குரிய அன்பாந்தா தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களை நோகரிப்பதை நோக்கம் அல்ல, இது சும்மா ஒரு ஒரு விளக்கத்துக்காக விளக்கப்பட்டேன். ஆனா நான் ஆரம்பத்துல ஞாபகத்துல மாதிரி பெண்கள் அவர்கள் சாதிச்சார்கள். ஸ்பெயின்ல ஒரு மன்னருடைய மகனுக்கு கல்யாணம் பேசணும், அவர் ரிக்வஸ்ட் பண்ணாரு, என்னுடைய மகனுக்கு வரக்கூடிய பெண் அது ஹாஃபிதாவாக குர்ஆன் மனதம் செஞ்சதாகத்தான் இருக்கணும். இது ஸ்பெயினுடைய இஸ்லாமிக் ரூலிங். அந்த நேரத்தில் அவர்கள் அறிவிச்சாங்க ஊருக்கு, அது அதிகமான வீடுகளில் ஹாஃபிதாவாகத்தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறது சொன்னாங்க, எந்தெந்த வீடுகளில் ஹாஃபிதாக இருக்கிறாங்களோ அந்தந்த வீட்டுக்கு வெளியில ஒரு மெழுகுத்திரி பத்த வச்சிருங்க, அப்போ நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம். அதுக்கு பின்னால் போய் பொன் கேட்கலாம். ஹிஸ்டரி சொல்லுது, இந்த இரவு வெளியிறங்கி நாங்கள் அந்த ஊரை பார்க்கறதுக்கு எல்லா வீடுகளிலையும் மெழுகுத்திரி அறிவிச்சோம். அதாவது என்ன அர்த்தம், எல்லா வீடுகளிலையும் குர்ஆன் மனனம் செஞ்ச ஹாஃபிதாக இருந்தா. அந்த டைம்ல பெண்கள் எந்த அளவுக்கு டேலண்ட் உள்ளவராக இருந்தா, இன்றைக்கு நாங்க விதவிதமான பிரியாணி போடுறோம், விதவிதமான சமையல்கள் சமைக்கிறோம். இது தவறுன்னு நான் சொல்ல வரல, ஆனா அந்த டைம்ல பெண்களுக்கு அந்த டேலண்ட் என்னன்னா கலிகிராஃபி. அவர்கள் எழுத பழகுவார்கள், எழுத பழகி ஓய்வு கிடைக்கிற நேரத்துல தன்னுடைய குர்ஆன தன்னுடைய கையால எழுதுவார்கள். அந்த முழு குர்ஆனையும் எழுதி முடிச்சதுக்கு பின்னால அதுக்கு கோல்டு கவர் ஒன்றை போட்டு தன்னுடைய மேரேஜுக்கு தௌரியாக கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு போவார், கணவனுடைய வீட்டுக்கு கொண்டு போவார். இதுதான் அந்த பெண்களுக்கு தெரிந்தது. சுபஹானல்லாஹ், முதல் முதல்ல உருவாகின லேடிஸ் மதரசா ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுல உருவாங்க. ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வீட்டுல உருவாகினது தான் முதல் முதல்ல லேடிஸ் மதரசா. எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாங்க சுபஹானல்லாஹ், 300 ஸ்டூடெண்ட்ஸ், 300 மாணவர்கள் மாணவிகள் ஹசரத் ஆயிஷா கிட்ட குர்ஆன மனனம் செஞ்சாங்க. அதுல முதல் முதல்ல மனனம் செஞ்சவ தான் ஹஃப்ஸா பின்தி சீரீன். ஹஃப்ஸா பின்தி சீரீன் தன்னுடைய 12th வயதுல ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல குர்ஆன மனனம் செய்தான், குர்ஆன மனனம் செய்தான். இதுதான் அந்த நாட்களுடைய பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை தீனுக்கு அர்ப்பணிச்சாங்க. ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக மட்டும் இருக்கல, சமைச்சு மட்டும் கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய இல்முலையும் பங்கெடுத்தார்கள். சுபஹானல்லாஹ், இந்த நாலேஜ் நான் நினைக்கிறேன் இதுக்கு போற வராது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு இருந்த நாலேஜ் எப்படிதா, ஒரு பெண்ணுடைய மென்சஸ் அந்த மாத விடாயுடைய பிளட்டை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பெண்ணுக்கு என்ன நோய் இருக்குது, இந்த பெண்ணுக்கு என்ன நோய் இருக்குது, தாயே நீங்க இந்த நாலேஜ் எப்படி கற்றுக்கொண்டீங்க,
எனக்கு ரசூலுல்லாஹ் பரிசு தரல ரசூலுல்லாஹ் கர்க்கின் அங்கால இருந்து திரைக்கு அங்கால இருந்து மத்த மக்களுக்கு பரிசு கொடுக்கிற நேரத்துல நான் ரொம்ப கவனமாக கேட்டேன் அப்படி படிச்ச knowledge தான் இது எத்தனை ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க 2210 ஹதீஸ் narrated by Hazrat Aisha radiyallahu anha இருந்து 2210 ஹதீஸ் narrated by Hazrat Aisha radiyallahu anha இத்துல ஹதீஸ்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கப்பட்டிருக்கு அபு மூசா அல் அஷரி இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் சொல்லுவாங்க நாங்க ஒரு ஹதீஸை வச்சு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் அதுக்கு எங்களுக்கு டவுட் வந்துருச்சுடா உடனே ஹசரத் ஆயிஷா இடத்துலதான் நாங்க போவோம் உடனே நாங்க ஹசரத் ஆயிஷா இடத்துலதான் போவோம் போனோடனே தாயே எங்களுக்கு இப்படி ஒரு டவுட் வந்திருக்குது நீங்க இதை கிளியர் பண்ணி தாங்கண்டா உடனே கிளியர் பண்ணி தருவாங்க இதுதான் கண்ணியத்துக்குரிய அன்பான சகோதரிகளே தாய்மார்களே எங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை ஆகிடுச்சு அந்த டைம்ல பெண்கள் இந்த இந்த மாதிரி தான் உருவாகினார்கள் இதைத்தான் வழிகாட்டினார்கள் இந்த இந்த இல்ம கற்றுக்கொள்ள குறிக்கோளாக நான் மாறணும் எப்போது இல்ம கற்றுக்கொள்வோமோ அப்போதுதான் எங்களை பிள்ளைகளை எங்களுக்கு கைட் பண்ண முடியும் எங்களை பிள்ளைகளை நாங்கள் அல்லாவின் பக்கம் திருப்ப முடியும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க முடியும் நாங்கள் எல்லா விஷயத்தையும் படிச்சிருக்கிறோம் ஆனா தீன படிக்க தூரமாகிட்டோம் நான் உங்களோட உங்களுக்கு ஸ்கொலர்ஸோட டைரக்டா கண்டிக்காகணும்னு சொல்லல ஆனா நீங்க கட்டாயம் உங்களது கணவனின் மூலமாக நீங்க ஒரு ஆதிமோட கட்டாயம் தொடர்புள்ளவர்களாக இருக்கும் தொடர்பிருந்து நீங்க ஒவ்வொரு விதயத்தையும் கற்றுக்கொள்ளணும் ஆக முக்கியமான விதயம் நான் இங்க இந்த நாட்டுல நிறைய இடத்துல லேடிஸ் பயான்கள் இந்த சொல்ற நேரத்துல நான் சொன்னேன் எப்ப பெண் அசுத்தமாக இருக்கிறாவோ அப்போது அவருக்கு மஸ்ஜித கிராஸ் பண்ண கூட இயலாது மஸ்ஜித அவ ஃபர்ஸ்ட் என்டர் ஆகி எக்ஸிட் ஆல மஸ்ஜித கிராஸ் பண்ண கூட முடியாது அசுத்தத்துடைய காலத்துல மஸ்ஜிதுக்கு வாரது ஹராம் இது எத்தனை பேர் நாங்க விளங்கியிருக்கிறோம் எப்படி ஒரு ஆண் குளிப்பு கடமையாகினா அவருக்கு குளிப்பு கடமையாக அவருக்கு மஸ்ஜிதுக்கு வர்றது ஹராமோ அதே மாதிரி பெண் ஒரு அசுத்தமான நிலைமையில் இருக்கிற நேரத்துல அவர்களுக்கும் மஸ்ஜிதுக்கு வர்றது ஹராம் நான் ஏன் இதை சொல்றேன்னா ஒரு ஒரு விஷயத்தை நான் இது நான் இந்த நாலேஜ பத்தி நான் தர்ஸ் கொடுக்கறதுக்கு வரையில நான் ஏன் இதை ஹைலைட் பண்றேன்னா நாங்கள் எவ்வளவு விஷயம் வாழ்க்கையில படிக்கிறதுக்கு இருக்குது என்னுடைய குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை பூரா தொழுதிருப்போம் ஆனா என்னுடைய தொழுக பிழையாக இருக்கும் கயாமத்துடைய நாளையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பழைய துணியை எடுத்து அவங்க சுருட்டி வீசி அழிக்கிறத போல அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளையில உங்களுடைய தொழுகை உங்களுடைய முகத்துல எரிவாங்க ஏன் சஜதா எப்படி செய்யணும்னு தெரியாது ருக்கூ எப்படி செய்யணும்னு தெரியாது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஜ்வீத் தெரியாது இதை தெரியாம அப்படியே வாழ்ந்து கொண்டு 50 வருஷம் இருக்கும் 60 வருஷம் இருக்கும் 70 வருஷம் இருக்கும் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனா ஒன்றுமே தெரியாம கபருக்கு போய் சேர்ந்துடும் இன்றைக்கு தெரியாதுன்னு யாருக்கும் சொல்லிடாது மௌலி ஜங்கல் புக்ல வர மௌலிக்கிட்ட மட்டும்தான் சொல்லல எனக்கு தெரியாது ஏன்னா காட்டுல வாங்குது அது ஒரு உலமாக்கள் அதை ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லலும் இவரை தவிர இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நீங்க கூகுள திறந்தாலும் எல்லாத்த திறந்தாலும் ஸ்காலர்ஸ் பேசுறாங்க இதாக்குறாங்க ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க ஸ்காலர்ஸோட ஏன் தொடர்பாகணும்னு சொல்லுறதா இன்றைக்கு கூகுள் முஃப்தீஸும் இருக்கிறாங்க நீங்க உங்களோட மஹல்லால உள்ள மஸ்ஜிதுல உள்ள தெரிஞ்ச ஸ்காலர்ஸ நீங்க கண்டெக்ட் பண்ணணும் கூகுள் முஃப்தி கிட்ட போய் கேட்பீங்க அங்க ஸ்காலர்ஸ் என்னத்த பேசுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது நீங்க கடைசியில வழி தவறி போயிருவீங்க இது ஆக முக்கியம் ஃபந்துர் அம்மன் தஹுதுன தீனக்கும் நீங்க பாருங்க நீங்க யாருக்கிட்ட உங்களை நாலேஜ் இருக்கிறீங்க யாருக்கிட்ட இருக்கிறீங்க சிலவர்கள் உங்களுடைய லாபத்துக்காக உலக லாபத்துக்காக அவர்களுடைய லாபத்துக்காகவும் ஒரு விஷயத்த சொல்லி தந்துட்டு போயிடுவாங்க நீங்க அமல் செய்வீங்க ஆனா அவங்களோட முழு வாழ்க்கையை நீங்க தவறு வச்சிருவீங்க கணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இதுதான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியாக முக்கிய விஷயம் நான் என்னுடைய கணவனுக்கு பொருத்தமானவனாக ஆகிட்டேனா என்னுடைய கணவனுடைய அன்பு அடைஞ்சிட்டேனா நான் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் பாத்திரமானவனாக ஆகிடுவேன் நான் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் பாத்திரமானவன் ஆகிடுவேன் அடுத்தது என்னுடைய ஒவ்வொரு செயலும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்துல்லா பின் மசூத் ஃபேமஸ் சஹாபி அவர்கள் ஏழை தன்னுடைய மனைவி வசதியானவர்
அவளுடைய மனைவி வசதியானவள் ஒரு முறை பார்க்கறாங்க வருஷம் முடிஞ்சிருச்சு மனைவி ஜக்காத்துடைய பொருள் எடுக்கிறா மனைவி ஜக்காத் எடுக்கிறா இவர் போய் சொன்னாரு உனக்கு ஜக்காத் எனக்கு தரையிடுமா உனக்கு ஜக்காத் எனக்கு தரையிடுமா ஏன்னா நான் தேவையுடையவனா இருக்கிறேன் மனைவி வசதியானவர் பெரிய பிசினஸ் ஆனா கணவன் ஏதையா இருக்கிறாரு சில எங்க மனைவி பார்த்தா சிலவங்க சொல்லுவாங்க இது தர முடியாது இது மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க டாரிங் உங்களுக்கு இல்லாததா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இல்லாததா என்னுடைய முழு சொத்தும் நானும் உங்களுக்கு தாண்டுவோம் ஆயிஷா அவர் பேரும் ஆயிஷா சொன்னா எனக்கு இதை பத்தி ஒரு நாலேஜ் இல்லை நான் ரசூலுல்லா கிட்ட போவேன் அவர்கள் அனுமதி தந்தா தருவேன் இல்லாட்டி ஜக்காத்தை பங்குத்துருவோம் நான் அனுமதி தந்தா உங்களுக்கு தாரேன் இல்லாட்டி நான் அதை ஏழைகளுக்கு பங்கு விட்டுருவேன் வந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டினாங்க யார் வந்திருக்கிறீங்க ஆயிஷா வந்திருக்கிறேன் எந்த ஆயிஷா அப்துல்லா பின் மசூதுடைய மனைவி என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் என்னுடைய ஜக்காத்தை வெளியாக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு நான் ஜக்காத்துடைய பொருள்களை எடுத்தேன் என்ன எடுக்கிற நேரத்துல என்னுடைய கணவன் பாவம் ஏல அவர் வந்து ஜக்காத்தை கேட்கிறாரு நான் கொடுக்க முடியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாராளமாக கொடுக்கறான் கணவனுடைய ஜக்காத்தை மனைவிக்கு கொடுக்க முடியாது மனைவியுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்க முடியும் காரணம் என்னது மனைவி கணவனுடைய செலவுக்கு கீழே இருக்கிறான் அதனால கணவனுடைய ஜக்காத்து மனைவிக்கு கொடுக்க முடியாது மனைவியுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாம் சொன்னாங்க வந்தாங்க ரசூலுல்லாஹ் அனுமதி தந்துட்டாங்க இந்தாங்க ஜக்காத்தை எடுத்துக்கொடுப்போம் அல்லாஹ் இதுதான் அவர்களுடைய ஆர்வம் கணவன் சொல்லிட்டாரே கண்மூடித்தனமாக எல்லாம் செஞ்சதுமே இல்லை ஷரியத்தில் வார நேரத்துல அதுக்கு உட்பட்டவரை இணைஞ்சி முஸ்தனத் அது சரியாக படிச்ச ஆதிமு கிட்ட இணைஞ்சி நாங்க அந்த இல்ம கற்றுக்கொள்ளும் இல்லாம அன்றைக்கு ஒருத்தர் சொல்றாரு நான் டிரைவ் பண்றேன் ஸ்டீரிங்கை பிடிச்சி தயமம் செய்வேன் சொல்லிடுவேன் உங்களுக்கு யார சொன்னா எங்க இந்த நானா சொன்னாரு உங்களை நானா யாரு உங்களை நானா உங்களோட பெரியப்பா உங்களோட நண்பர் கிட்ட படிக்கிறது இருமில்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உங்களை நானா உங்களோட அடுத்த வீட்டுக்காரவர் உங்களோட சொந்தக்காரவர் உங்களோட நண்பர் கிட்ட படிக்கிறது நாலேஜ் இல்லை நாலேஜ் அதுக்குரியவர்த்த படிக்க பண்ணணும் நான் உங்களுக்கு பொதுவான அறிவை சொல்றேன் உங்களுக்கு ஏதோ வருத்தம் வந்துருச்சு நான் வந்து டேப்லெட் ஒன்று கொடுக்குறேன் மொலேசா இம்மா அம்மா வந்துருக்குறேன் டேப்லெட் மொலேசா என்ன ஆயிடுச்சு நீ உங்களை வேலையை பாருங்க மொலேசா நான் டாக்டர்கிட்ட போனேன் அவர் செக் பண்ணுவாரு எக்ஸ்ரே எடுப்பாரு இந்த விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துறோம் இல்லாட்டி ஏதாவது ஒரு இமிகிரேஷன் வேலை நான் உங்களுக்கு அட்வைஸ் தரேன் உங்களுக்கு இல்லை நான் லாயரை சந்திக்கணும் அதுக்கு லாயரை சந்திருக்கிறோம் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டா நாங்க டாக்டரை சந்திக்கிறோம் இல்லாட்டி பிளானர் போறதா இன்ஜினியரை சந்திக்கிறோம் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சந்திக்கிறோம் இல்ம மட்டும் பக்கத்துல உள்ள ஜப்பார் நானத்தையும் அப்துல்லா நானகிட்டே கேட்டுக்கணும் அவசர இப்படி செய்ய முடியும் நானும் கண்டிருக்கிறேன் போச்சுக்கோ இவர் செஞ்சுக்கொண்டே போவாரு கடைசியில ஒன்றுமே தெரியாம அவருடைய வாழ்க்கை முடிச்சு வாழ்க்கை முடிச்சு அதனால கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே படிக்க வேண்டியவர்கள்ட்ட படிக்கணும் ஹதீச படிக்க வேண்டியவர்கள்ட்ட படிக்கணும் குர்ஆன் அந்த தஜ்வீத் முறை அதை படிக்க வேண்டியவர்கள்ட்ட படிக்கணும் இதை நீங்க வாழ்க்கையில கவனம் செலுத்துவீங்க தான் சுபஹானல்லாஹ் உங்களோட வாழ்க்கையுடைய இபாதத்துகள் அழகாக இருக்கும் எங்களுடைய முழு நோக்கம் வீடு மஸ்ஜிதாக மாறணும் வீடு மஸ்ஜிதாக மாறணும் சுபஹானல்லாஹ் அந்த காலத்துடைய பெண்கள் கணவன்மான் தொழிலுக்கு போற நேரத்துல சொல்லுவாங்க நீங்க ஹலால தவிர வேற எந்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தது வேணாம் நீங்க ஹலால தவிர வேற எதையும் இந்த பக்கம் கொண்டு வந்தது வேணாம் இன்றைக்கு நாங்க சொல்றது போங்க என்னமாவது தேடி கொண்டு வாங்க இங்க நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் இங்க நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் அந்த காலத்துடைய பெண்கள் இந்த காலத்துடைய பெண்களும் அப்படி பேசாதுன்னு சொல்ல வரல ஆனா சிலவர்கள் நீங்க எதையோ செஞ்சுட்டு எங்களை கவனிக்க என்ன நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் எங்களுக்கும் அது வேணும் பாத்தீங்களா எங்கட தாத்தா இப்படி ட்ரெஸ் பண்றா எங்கட மாமி இப்படி ட்ரெஸ் பண்றா நானும் ட்ரெஸ் பண்ணணும் நானும் என்ன அலங்கரிக்கணும்னு ஷரியத்துல இல்லாத விதயங்களை நாங்க வாழ்க்கையில கொண்டு வந்தனால்தான் இன்றைக்கு குடும்பங்களுக்கு இடையே பிரச்சனை உருவாது ஷரியத்துல இல்லாத விதயங்களை என்னுடைய ஒரு நண்பர் யூகே விசாக்கு ஸ்பவுஸ் விசாக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி போறாரு போற நேரத்துல இங்க முதல்ல இதற்கே இல்லை ஆனா இப்ப யூகே அந்த விசா ஃபார்ம்ல கேட்கறாங்க உங்களோட என்கேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸ மென்ஷன் பண்ணுங்க என்கேஜ்மெண்ட் எங்கப்பா இருக்குது அடையாளம் போடுறது அடையாளம் எங்க தெரியுமா போடுவாங்க மாட்டுக்கு போடுவாங்க உங்க ஊர்ல எங்கட நாட்டுலாம் நடக்கும் மாட்டு இது என்னுடைய மிருகம் தான் அடையாளம் அடையாளத்துடைய பங்கனுடைய டீட்டெயில கேட்கறாங்க
ஏன் அடையாளத்துடைய டீப்மெண்ட் எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை கேட்குறாங்க? இல்லாததை நாங்கள் உருவாக்கிட்டோம். அவங்க நினைச்சிட்டாங்க இது சரியத்தில் இருக்கிறது, சரியத்தில் இருக்கிறது. திருமணம் வந்துட்டா அது வலிமா மாத்திரம் தான், அது வலிமா மாத்திரம் தான். இன்றைக்கு திருமணத்தை எவ்வளோ சீரியஸ் ஆக்கிட்டோம்னா அந்த திருமணத்தின் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருச்சு. சவுத் ஆப்ரிக்காவில் நாங்கள் ஓதுற காலம் ஒரு மேரேஜ் நடந்து மாப்பிள்ளை வந்தாரு ஸ்டேஜ் வெட்டிங் ஹாலுக்கு. வெட்டிங் ஹாலுக்கு வந்து மாப்பிள்ளை ஸ்டேஜுக்கு வராம தன்னுடைய அம்மாவை போயிட்டு முசாஃபா செய்து கொண்டாரு. அப்பா மஸ்ஜிதில் இருந்தாரு, அம்மாவை போயிட்டு முசாஃபா செய்து கொண்டாரு. நீ ஏன் என்னிடத்துல வரல? முதல்ல கணவர் வந்தா ஸ்டேஜுக்கு தான் வரணும், என்னோட உட்காரணும். ஸ்டேஜ் வெட்டிங் ஹால்ல ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்குது. அசருக்கு நடந்த நிக்கா 8 மணிக்கு டிவோர்ஸ் ஆகுது. அசருக்கு நடந்த நிக்கா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, புரிந்துணர்வு இல்ல. குர்ஆன்ல எத்தனையோ சூராக்கள் இருக்குது. சூரா பக்ரா, சூரா ஃபீல், சூரா நிக்கா நீங்க சார் இருக்கிறா? சூரா நிக்கா நீக்கிறா இல்ல. ஆனா என்ன இருக்குது? சூரத்து தலாக் இருக்குது, சூரத்து தலாக் இருக்குது. அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? உமை யதவக்கல் அல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. ஓ சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க அல்லாஹ் இடத்துல சம்பூர்ண நம்பிக்கை வைப்பீங்கன்னா அந்த அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். பெண்களே, சகோதரிகளே, நீங்க அல்லாஹ்வை பயப்படுவீங்கன்னா நீங்க நினையாத புறத்துல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். உமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரி யுஸ்ரா. யாரு அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ, எந்த பெண்கள் அல்லாஹ்வை பயப்படுவாங்களோ, அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து காரியங்களையும் லேசாக்கிடுவான். இதுதான் எங்களுடைய ஆகப்பெரிய சொத்து, இதுதான் எங்களுடைய ஆகப்பெரிய சொத்து. ஹசரத் ஹுசைன் சொல்றாங்க, என்னுடைய தாய் ஃபாத்திமாவை நான் கபர்ல கொண்டு போய் வச்சேன், கபரை அடக்கம் செஞ்சுட்டு வெளியே வந்தேன். நான் சொன்னேன் மக்கள்கிட்ட, இன்றைக்கு தான் என்னுடைய தாயுடைய முடிய கண்டேன். இன்றைக்கு எங்கள் அலங்காரம், எங்களுடைய மேக்கப், அது யாருக்கு இருக்குது? மற்றவர்களுக்கு தான். அவ இம்ரான் பின் ஹுசைனோட வந்திருக்கிறீங்க, தலைய மறைக்கிறதுக்கு எனக்கு புலவை இல்லை. வாப்பா இதுக்குள்ள தன்னுடைய ஷால் எடுத்து கொடுக்கறாங்க. யாரு உலகத்துல என்ன இல்லாம போனாலும் பரவாயில்லை, என்னுடைய மானத்தை இழக்க தயார் இல்லைன்னு கற்றுக் கொடுத்த கற்பிப்பு தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் யுத்த சமயத்துக்கு வராங்க, ஒருத்தர் சொல்லுறாங்க, உங்களோட மணி உங்களோட மகன் ஷஹீதாக இருக்கிறாரு. அமைதியா வாரா, அமைதியா வாரா, தன்னை முழுக்க கவர் பண்ணிக்கணும். மகன் ஷஹீதாகினா எவ்வளவு ஒரு ஆவேசம் பண்ணணும். சொன்னா மகனை இழக்க தயார், மானத்தை இழக்க தயார் இல்லை. மகனை இழந்தா எனக்கு ஷஹீதுடைய நன்மை மகனுக்கு எனக்கு கூறியிருக்குது. மானத்தை இழந்தா நான் சொர்க்கத்துக்கு மாற்றமான இடத்துக்கு போகணும், அதுக்கு நான் தயார் இல்லை, அதுக்கு நான் தயார் இல்லை. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதுதான் எங்களுடைய இஸ்லாம், இதுதான் எங்களுடைய இஸ்லாம். எங்களுடைய குரல் எங்களுக்கு மாத்திரம்தான். நான் ஞாபகம் இருக்கேன், எங்க தாயம் சொல்லுவாங்க, அவங்களுடைய அம்மா எங்களை பாட்டிமா என்ன செய்வாங்க, சொல்லுவாங்களாம், பெண்களுடைய சத்தம் 4 சுவர்களுக்கு தான் இருக்கணும்வாங்க, 4 சுவர்களுக்கு. அன்றைக்கு அன்றைக்கு அவங்களுக்கு குர்ஆன் தெரியாது. ஆனா குர்ஆன் சொல்லுது, ஃபலா தஹ்தவுன பில் கவுல் ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். உங்களுடைய வாய்ஸ ஸ்வீட் ஆக்கிறாதீங்க, யாருடைய உள்ளத்துல நோய் இருக்கோ அவன் உங்க பக்கம் திரும்புவான். அல்லாஹ் வீட்டை வந்து ஒருத்தர் கதவு தட்டுறாரு, இருக்கிறாரா யாசிர் இருக்கிறாரா, இல்லன்னு சொன்னா இல்லன்னு சொல்ல இயலாது, அவர் இல்ல. இதுதான் சரி, வீட்டு விட்டு வீட்டு விஷயத்தை விடுங்க, தொழுகை நடத்துறாரு இமாம், நான் தொழுகிறேன், என்னால ஒரு தவறு நடந்துருச்சு, முதலாவது அத்தகையாத்த இருக்காம எழும்பிட்டேன், பின்னுக்கு இருந்த ஆண்களா இருந்தா என்ன சொல்லணும், சுபஹான் அல்லாஹ்னும், பெண்களா இருந்தா தஸ்வீ. ஏன் பெண்களுடைய குரலும் மஹரம், ஏன் வாய்ஸ் ஸ்வீட்டாக இருந்தா எவன் உள்ளத்துல நோய் இருக்கோ அவன் அந்த பக்கம் திரும்பிடுவான். எவ்வளவு அழகான கைடன்ஸ். எல்லாரும் கேக்குறது, நீங்க ஏன் பெண்களை மறைச்சி 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 வைக்கிறீங்க? பெண்கள் எங்களுக்கு தங்கங்களை போல, தங்கத்தை யாரும் வீட்டு வாசல்ல வைக்க மாட்டான், லொக்கர்ல தான் வைப்போம், லொக்கர்ல தான் வைப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு கொடுத்த அண்டர்ஸ்டாண்டிங்கா தங்கத்தை போல. அத்துனியா குல்லுஹா மதா, தி என்டையர் வேர்ல்ட் இஸ் ஃபில்ட் வித் மெட்டீரியல்ஸ், தி கிரேட் மெட்டீரியல்
is your the pious woman. The great material on this earth, ah, seranda porula herinda, adithan salihana pendan sonnanga sallallahu alaihi wasallam. Engala vaalki avvaru maathikollu ondu sonna subhanallah. Veeda selippaagum, engala kulumbam selippaagum, engala vaalka sandoshamaana muraiyila maarum. அந்த டைம்ல பெண்கள் மிக பக்குவமானவர்களாக அமைதியானவர்களாக இருந்தார்கள் கணவர்களுக்கு மிகவும் உதவினார்கள் எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டாக இருந்தார்கள் அல்லாஹ் தாலா அவர்களுடைய வாழ்க்கையில பரக்க செஞ்சான் மாஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம் எல்லா விதமான ப்ராப்ளம்களுக்கும் நாங்கள் முகம் கொடுப்போம் சில நேரம் பிரச்சனைகள் வரும் ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் எல்லா நேரத்திலையுமே நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம்னு சொன்னா வாழ்க்கை வச்சுட்டான் வாழ்க்கை வச்சுட்டான் ஒருத்தர் வந்தார மௌலானா சாப்ட மௌலானா சாப் நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கிறார் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறார் ஒரே சண்டை தான் ஒரே பிரச்சனை தான் அவர் சொன்னாரா சரி இந்த ஒரு ஒரு என்னது பீஸ் ஆஃப் இது ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அதை ஓதி சொன்னாரா உங்க ரெண்டு பேருக்கு இடத்துல ஆர்கியூமெண்ட் வர நேரத்தில் நீ வாய்தை வச்சுக்க நீ வாய்தை வச்சுக்க துப்பவும் கூடாது புழுக்கவும் கூடாது கொஞ்ச நாளையில அப்படியே சண்டை எல்லாம் போச்சு. மௌலானா சாப் எவ்வளவு பயங்கரமான துஆவுன்னு தந்தீங்க. எவ்வளவு பயங்கரமான தாவீஸோட தந்தீங்க சுபஹான் அல்லாஹ் மூன்று நாளையில அப்படியே பிரச்சனையை சொல் அதுல ஒன்றும் இல்லை அது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான் எப்ப நீ வாய மூடிட்டியோ அதோட பிரச்சனை முடிஞ்சு எப்ப நீ வாய மூடிட்டியோ பிரச்சனை முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக நடந்து கொள்றது வட இந்தியா ஜர்ஜானா கேள்விப்பட்டிருப்பீங்க ஜர்ஜானால பெரிய அல்லாவுடைய ஒரு நேசர் இருந்தார் அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு குரூப் போனாங்க அவர் சந்திக்கிறதுக்கு ஒரு குரூப் போனாங்க போனா அவரு காட்டுக்கு சிங்கங்களோட இருந்து வரார் சரியா ஷேக் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து எப்படி அடைஞ்சிங்க அப்படின்னு வீட்டுக்கு போவோம் சொல்லுறேன் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து தன்னை சந்திக்க வந்தவர்களுக்கு எல்லாம் உபதேசம் செய்ய ஆரம்பிச்சான் வீட்டு பின்னுக்கு இருந்த ஹேண்ட்பேக் ஹோம் மினிஸ்டர் என்ன இந்த நேரத்துல அட்வைஸ் பெரிய பிரச்சனை சத்தம் கேட்கல ஏச்சு விடுதான் இவரும் அமைதியா இருந்து கொண்டு மனைவி கத்துறா அமைதியா இருந்து கொண்டு தன்னுடைய அட்வைஸ கண்டினியூ பண்ணிக்கொண்டு போறார் தன்னுடைய அட்வைஸ கண்டினியூ பண்ணிக்கொண்டு போறார் கொஞ்ச நேரத்துல மனைவி பார்த்தா இவர் நிப்பாட்டுறது போல இல்ல பெரிய தண்ணி வாரி வந்து எடுத்து ஊற்றினார் ஆனா அந்த டைம்ல அந்த கொரிடோருக்கும் மேலால திறந்திருக்கும் தண்ணி அள்ளி ஊற்றினார் அப்படியே உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு வந்த ஒருத்தர் கேட்டாரு இவ்வளோ ஏசினா அப்பயும் பொறுமையா இருந்தீங்க இப்ப தண்ணி அள்ளி ஊற்றுதா நீங்க கொஞ்சம் பேசலாமே அப்படி தம்பி எனக்கு இது முதல்ல மின்னல் இடி இடிச்சிச்சு இப்ப மழை பெஞ்சிச்சு அவ்வளவுதான் இது முதல்ல இடி இடிச்சிச்சு இப்ப மழை பெஞ்சிச்சு இப்படித்தான் வாழ்க்கையை கொண்டு போறேன் இதனாலதான் அல்லாஹ் என்ன அல்லாஹ் உடைய நேசனாக்கிட்டாங்க இதுதான் அல்லாஹ் என்ன அல்லாஹ் உடைய நேசனாக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது அமைதியாக நடக்கிறது அன்பாக நடக்கிறது அன்பான வார்த்தைகளை பேசுறது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாக்கு சொல்லதாலி சிலர் சொல்லுவாங்க யா ஆயிஷ் யா ஆயிஷ் ஷார்ட்டா பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க இரக்கமாக பேசுவாங்க முழு உலகத்துக்கும் வந்த ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்னுடைய தாய் தந்தை அந்த நபி அவர்கள் கற்பனமாகட்டும் அவர்களுடைய வாழ்க்கையை உங்களோட வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டீங்கதான் ஒரு நாளும் நீங்க டிப்ரெஸ் எனக்கு யோசினை எனக்கு கஷ்டம் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டீங்க உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா அந்த தீனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானா இந்த தீனுடைய வாழ்க்கையை பின்பற்றி முழு உலகத்துக்கும் இந்த தீன மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாத்தியருவானாக நம்மளுடைய பெண்களையும் அல்லாஹ் தாலா சாலிஹான பெண்களாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக மாத்தி அருந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களாக நம் அனைவர்களை மாத்தியர்களாக வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.